ஒரு பேர ஒன்னு உருவாக்கி வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க, அவங்க எப்படி ஒரு படம் நடிப்பாங்க அதை நம்ம பார்த்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. வனிதா எப்படி வந்து கொளுத்தி போட்டாங்களோ அந்த மாதிரி இப்போ அர்ச்சனை வந்திருக்காங்க. கேப்ரியலா அண்ட் பாலா புது லவ் ஸ்டோரி வேற வரோன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. சுரேஷ் சார் அவர் வந்து கொஞ்சம் சண்டை வரணும் அப்படின்ட்டு ஏதோ கொளுத்தி போடுறாரு நிறைய, அது ஒரு வேலைக்கும் ஆக மாட்டேங்குது. போன சீசன் தான் நல்லா இருந்தது, இந்த வாட்டி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கண்டஸ்டண்ட்டும் எங்களுக்கு அவ்வளோவா ஒன்று பிடிக்கல. ஃபஸ்ட்டு சீசன் செகண்ட் சீசன்லாம் வந்து எண்டிங்கில் தான் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் ஃபைட்லாம் ஸ்டார்ட் ஆச்சு, இங்கே ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த வாட்டி வந்து எல்லாரும் பார்த்துட்டு வந்து ஏதோ கேம் விளையாடுற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஆல்ரெடி ஃபேமஸாக நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்குறாங்க, ஃபுல்லாகவே ஒரு பிக் ஸ்டடி பண்ணியிருக்காங்க அதை பற்றி. எல்லாருமே நல்ல கண்டஸ்டன்ட் தான் என்னை பற்றி. இந்த தடவை நல்லா போட்டி ஹெவியாக போகும்னு நினைக்கிறேன். அந்த டாஸ்க்லாம் வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருக்குது. ஏன்னா எல்லாருமே பிசிக்காவும் சரி மென்டலியுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, ஒரு சின்ன பையன்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இருக்காங்க உள்ள கண்டஸ்டன்ட். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, அது ஸ்கிரிப்டட் ஷோ தான், பட் வந்து ரொம்ப டைம் பாஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். போன சீசனோட இந்த சீசன் அவ்வளோலாம் எதுவும் இல்லை, ஆனால் போன சீசன் வேறு லெவலாக இருந்துச்சு. இந்த சீசன் ஓகே, ரியோ நிஷா அவங்களா இருக்கிறதால கொஞ்சம் பண்ணால் போதும். சுரேஷ் சார் அவர் நல்லா பண்ணுறாரு, ஆனால் அந்த அனிதா அவங்க தான் கொஞ்சம் ரொம்ப பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அவருக்கு உண்மையாக விளையாடுற மாதிரி எனக்கு தோணுது. சுரேஷ் சார் அவர் வந்து கொஞ்சம் சண்டை வரணும் அப்படின்ட்டு ஏதோ கொளுத்தி போடுறாரு நிறைய, அது ஒரு வேலைக்கும் ஆக மாட்டேங்குது. எனக்காச்சும் பர்ஸ்ட் ஆகும் நினைக்கிறேன், பார்க்கலாம். கேப்ரியலாவுக்கு அவர் அவ்வளோ அவர் வயசானவர், அந்த பொண்ணை முதுகுல சுமந்து அந்த அளவுக்கு அவர் புஷ் பண்றாரு, நீ இன்னும் நில்லு இன்னும் நம்ம சஸ்டெயின் பண்ணலாம் அப்படி இருக்காருன்னா அவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அவ்வளோ வேல்யூ பண்றாரு. அனிதா அண்ட் சுரேஷ் செமையா பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு அனிதாவை பிடிக்கும், யூடியூப்ல பார்த்து பார்த்து பிடிக்கும். ஆனா சுரேஷ் நான் பார்த்ததே கிடையாது, ஒரு சைடு பார்த்தா அவங்க பக்கம் நியாயம் இருக்கு, இன்னொரு சைடு இவங்க பக்கம் நியாயம் இருக்கு. நியாயம் யார் பக்கம் இருக்குன்னு தெரியல, ஆனா அவங்க சும்மாவே சண்டை போடுறாங்க. அனிதாவும் கொஞ்சம் ஓவரா தான் பண்றாங்க, சும்மா அவங்க பாட்டு சண்டை போடணும் டிஆர்பி ஏத்தணும்னு பண்றாங்க, அவ்வளவுதான். தேவையில்லாத வேலை பாக்குற மாதிரி எனக்கு தோணுது, ஏன்னா எல்லாரையும் சண்டை எடுக்கிற மாதிரி தோணுது. அவர் வேண்டுமே பண்றாரா இல்ல அவர் கேம் ஸ்கிரிப்டாக பண்றாரா என்னன்னா தெரியல. ஸ்ட்ராட்டஜிலாம் இல்ல, அவர் வந்து என்ன நினைச்சிருக்காரு, நம்ம ஒரிஜினல் கேம் விளையாடுறோம்ட்டு அவர் அதை கொஞ்சம் கொஞ்சம் சில பல வேலைலாம் பாக்குறாரு, அது வந்து பாக்குறவங்களுக்கு பிடிக்கல, அது எனக்கு மேபி எனக்கு பிடிக்கல. கேப்ரியலா அண்ட் பாலா புது லவ் ஸ்டோரி வேற வரோன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதுதான் எனக்கே டவுட்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் கேப்ரியலா தான் நினைக்கிறேன், ஏன்னா சிவானி கிட்ட அவர் அவ்வளவா பேசுனத மாதிரி இன்னும் காமிக்கல. யார் மனசுல யாருன்னு யாரை கண்டுபிடிக்க முடியும்? பாலா மனசுல வந்து மேபி சிவானி இருக்கலாம், கேப்ரியலா வாய்ப்பு கிடையாது. கேப்ரியலா தான் பிஜிஎம் போட்டு தாக்கிட்டாங்களே, உருவாக்கிட்டாங்க எல்லா சீசன்லயும் இதுதான் பண்றாங்க. ஒரு பேர ஒன்னு உருவாக்கி வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க, அவங்க எப்படி ஒரு படம் நடிப்பாங்க அதை நம்ம பார்த்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. இந்த சீசன் பார்த்தா பாலான் கேபி. இந்த வாட்டி அப்படி எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க எல்லாருமே சின்ன பசங்க, இவங்க எல்லாம் கொஞ்சம் இது மோஸ்ட்லி மேரேஜ் ஆன கப்பல்ஸ் தான் இருக்காங்க, அதனால அந்த லவ்ன்றது வந்து வருமா எனக்கு தெரியல, போக போக பார்க்கலாம். கவின் எப்படி ஃபர்ஸ்ட் முன்னாடி சீசன்ல வந்து ஒரு ஒரு பொண்ணா பண்ணாரோ அந்த மாதிரி பண்ணுவாங்க நினைக்கிறேன். சிவானி எனக்கு சீரியஸா என்னோட ஒபினியன் என்னன்னு கேட்டனா பேசவே மாட்டாங்க, லைக் அவங்க ஏதோ அவங்க ஆனா ஏதோ பிளான் பண்ணி வந்திருக்க மாதிரி இருக்குது, நம்ம பேசாமே சைலண்டா இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அது பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. கேப்ரியல் அண்ட் சுரேஷ் சோ அவங்க ரெண்டு பேரும் ஃபாதர் அண்ட் டாட்டர் மாதிரி ஒரு நல்ல பாண்ட் வந்திருக்கு, அது மேபி இதுக்கப்புறம் போக போக இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது நிலைக்குமான்னு தெரியல, எப்படி இருந்தாலும் உண்மையான அப்பா அம்மா எல்லாம் யாராலையும் வர முடியாது. மேபி அவர் போன வாட்டி என்னன்னா அவங்கள எலிமினேட் பண்ணணும் அந்த ஃப்ரீ பாஸ்க்காக துரத்துனாங்க அங்கிருந்து, ஆனா இப்போ வந்து பாசம் கட்டுறாங்க, அது ஏன்னு தெரியல. மேபி அவங்களை அவங்க பக்கம் இழுக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்களோ என்னமோ. அவளுக்காக யாரும் இல்லாதப்போ அவர் வந்து மற்றவங்க எல்லாருமே அவரை ஒதுக்க தான் செஞ்சாங்க அந்த ஹவுஸ்ல. அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு பொண்ணுக்காக நின்று நீ இன்னும் பண்ணலாம் நம்ம உனக்காக நான் இருக்கிறேன் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தான். உலகமே நமக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் நம்ம கூட நிற்கும் போது அந்த அவர் தான் நமக்கு எல்லாருமே. அவர் வந்து கேர் பண்ற மாதிரி காட்டுறாரு, பட் ஆனா அது உண்மையான்னு தெரியல. வனிதா எப்படி வந்து கொளுத்தி போட்டாங்களோ அந்த மாதிரி இப்போ அர்ச்சனை வந்திருக்காங்க. இஷாவும் வந்து லைக் அவங்க வந்து அவங்களோட ஒப்பீனியன் அவ்வளோவா எங்கேயுமே பேசுறது இல்லை, ஸோ அதனால அது கரெக்டாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அவங்க மோஸ்டா ரியோ கூட மட்டும்தான் இருக்காங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு, அதே மாதிரி அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. அர்ச்சனாவோட என்ட்ரி வந்து எல்லாருக்கும் லைக் எல்லாரும் ஆர்வமா வெயிட் பண்ணியிருந்தாங்க, அவங்க என்ன சொல்வாங்க வெளியே எல்லாரும் என்ன பாக்குறாங்க அதை பத்தி நிறைய சொல்ற மாதிரி இருந்தது. அவங்க சில ஜட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்களே அந்த ஒரு இது மாட்டி. ஆமா கரெக்ட், ஆமா ஃபேரா இருந்தது, கரெக்டா கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. சுரேஷ் வந்து யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியல,
அர்ச்சனா உள்ள வந்தோடனே நிறைய பாயிண்ட் சொன்னாங்க, அதுவே அவர் கொஞ்சம் கடுப்பானாரு. மேபி சூடு பிடிக்கிறதுக்கு அனுப்பியிருப்பாங்க. நான் உள்ள போய் அவங்கள எல்லாம் பார்த்து என்ன சொல்லணும் அதெல்லாம் அவங்க சொன்னாங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அர்ச்சனா அவங்க டைட்டில் கொடுத்தாங்க, சிம்பிளி வேஸ் நோ கமெண்ட். அந்த மாதிரி பாலாக்கெல்லாம் சிம்பிளி வேஸ் நோ கமெண்ட், அதெல்லாம் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஃபேராக இருந்தது. சிவா ஃபார் எக்ஸாம்பிள் சிவானி கொடுத்தது, பாலா கொடுத்தது கொஞ்சம் எனக்கு இதாகல. இந்த வாரம் எவிக்ஷன், சனம் போவாங்க, சனம் வெளியே போயிடுவாங்க, சனம் போயிடுவாங்க. ஏன்னா அவங்க எனக்கு பிடிக்கல, அதனால எவிக்ஷன் வந்து நான் சுரேந்தர் நினைச்சேன், அவர் வந்து நாமினேஷன்லயே வரல, சாரி சுரேஷ். சோ நான் சனம் ஷெட்டி ஆனா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அதான் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல இதாக இருக்காங்க. நமக்கு கெஸ் பண்ண முடியாது. இப்போ முன்னாடி உள்ள சீசன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் இருக்கதே வேஸ்ட், பிசிக் இருக்காது, ஒரு சில டாஸ்க் எல்லாம் செய்யறதுவும் முடியாது, மென்டலியாவும் அவங்க ஸ்டேபிளா எனக்கு உடம்பு சரியில்லை, பிபி நான் படுத்திருப்பாங்க, நான் போகணும், எனக்கு முடியல முடியலன்னு நிறைய பேர் உள்ளே சொல்லியிருக்காங்க. இதுல அப்படி பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே சரி, யாருமே ஒருத்தர் கூட நான் போகணும், எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வீட்டில் ஆள் இருக்காங்க அப்படி இருக்காங்க, யாருமே அப்படி சொல்லு. அதுதான் இருக்கிறது, எல்லாருமே ஸ்ட்ராங் தான், எல்லாருமே இருக்கணும். அனிதா, சுரேஷ், சனம் இவங்க எல்லாருமே வந்து கண்டென்ட் அதனால அனுபவங்களான்னு தெரியல.